दीन ध्यान नेरम நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். ஆமேன். எனக்கு எல்லாமே நீர் தானே, என் வாழ்வெல்லாம் நீர் தானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே எனக்கெல்லாமே நீதானே என் வாழ்வெல்லாம் சங்கீதம் 57 அதனுடையதான தலைப்பை நாம் வாசிக்க கேட்போமாக. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாத தன்னுடைய ஜீவனுக்கு நஷ்டம் நேரிடாதபடி வாத்தியத்தில் வாசிக்க ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒரு பாடலை பாடுகிறான். அது அது என்ன ஒவ்வொரு சம்பவம்னா எல்லாம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அல்ல. ஆமான், கடினமான பாடுகள் நடுவில் போகும்போது பாடுகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு பாடல்களாக மாற்றுவாராக. சோர்ந்து போகாதீங்க, பாடுகளை தவற விடாதீங்க. கர்த்தர் சித்தமானால் நீங்களும் கூட சில பாடுகள் வழியாய் போகும்போது உங்களுடைய ஜபத்தையும் நீங்கள் எழுதி வைக்கும்படி நான் கேட்குறேன். ஜபத்தை எழுதி வையுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய நம்ம இப்போ இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பாடுகள் நேரத்தில் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் அல்ல ரெண்டு பக்கத்துக்கு ஒரு A4 சீட்டை வாங்கி ஆமாம் அதில் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு ஜபத்தை நீங்கள் எழுதுங்க. இப்போ நீங்கள் படுகிற பாடுகள் நடுவில்
கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறியோ அதை பாடல்களாக எழுதுங்க. ஜெபமாக, ஜெபப்பாடல், ஆமென், துதி பாடல், ஆமென், ஸ்தோத்திரம், நன்றி பாடல். ஆமாம், ஒரு நன்மை நடந்துட்டுனா ஒரு நன்றியே, நன்றி நன்றி சொல்லி எழுதுங்கள். உங்கள் டைரியில் என்ன எழுதுறதுன்னு யோசிப்பீங்க. ஆமென், நன்மை செய்து விட்டால் நன்றி எழுதுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு சில பாடுகளை அனுமதிக்கும் போது பாடுகள் நடுவில் அது ஜெபமாக எழுதுங்கள், ஜெபமாக எழுதுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான நேரத்தில் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரும்போது கர்த்தரை துதித்து துதி ஸ்தோத்திரங்களை எழுதுங்கள். ஸ்தோத்திர சில பாடுகள் வரும்போது நன்றி நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு காத்திருந்து மகிமைப்பட்ட போது மற்றவங்களுக்கு ஆலோசனையாக சாமியின் ஸ்தோத்திரம் ஆலோசனை பாடல்கள் கற்றுக் கொடுக்கும் பாடல்களையும் நீங்கள் எழுதலாம். சரி, இங்கே இப்படிப்பட்ட நேரத்தை தனக்கு நஷ்டம் வந்து ஜீவனுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்குமப்பா, உம்மையின் ஆத்மா அண்டி கொன்றதப்பா, இப்போ விக்கணங்கள் கடந்து போக மட்டும், சவுல் எனக்கு விரோதமாக வர்றானே, அது வரைக்கும் உடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன்னு சொல்லி குகைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான். குகைக்குள்ளே உட்கார்ந்தாலும் கெபிக்குள்ளே இருந்தாலும் அவன் அதை எதாய்க்க எதுவாக கருதுகிறான் என்றால், அவருடையதான செட்டைகளை, ஒரு பெரிய ஒரு கழுகு, பெருங்கழுகினுடைய செட்டைகள் மறைவில் இருப்பது போல் அவன் அதை அவன் கற்பனை பண்ணுகிறான். அதை அப்படி அப்படி அவன் உணர்கிறான். சொல்லிட்டு சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், எனக்கு சாதகமாக இருக்கிற கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். என்னை விழுங்க பார்க்குறாங்க, என்னை நிந்திக்க பார்க்குறாங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. அது என் ஆமாம், என் அனுப்பினை ரட்சிப்பார். எந்த என் பர்லோகத்திலிருந்து ரட்சிப்பார் சொல்லிட்டு சேலா போட்டு, சேலான்னா திருப்பி பாடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். தேவன் எனக்காக கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். தேவன் என் மேலே அவன் பாதுகாப்பையும் அனுப்புவார். அவன் தாங்கிக்கொள்ள தப்பிச்செல்ல வழியும் காட்டுவார். தாங்கிக்கொள்ள அவன் ஸ்தோத்திரம். அவர் எனக்கு போதனையும் தருகிறார், எனக்கு பாதையும் காட்டுகிறார். அந்த கிருபையும் சத்தியமும் யாருன்னு பாருங்களேன். ஒன்று யோவான் எழுதின புஸ்தகம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1 அவன் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் 1:14 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் அனுப்பி ரட்சிப்பார்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அப்போ யார் அனுப்புவாரா? அந்த கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவான்னு இருக்கு. அதுக்கு வெறும் கிருபையும் சத்தியம் மட்டும் இல்லை, அந்த கிருபையும் சத்தியமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நபர், அவர் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவார். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், கிருபைங்கும் போது நமக்கு சாதகமான நம் விடுதலை தருபவர், சத்தியங்கும் போது நீதி. அப்போ நீதியை நீதி கிருபையும் நீதியையும் கர்த்தர் அனுப்புகிறார். கிருபையும் நீதியும் ஸ்தோத்திரம். அடுத்தது அப்புறம் சொல்கிறாரு, ஆமாம், அப்புறம் திரும்ப தொடர்ந்து இந்த சூழ்நிலை அவர் தொடர்ந்து பாடுறாரு. நாத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்குதப்பா, தீயை இறைக்கிற மனுப்பத்தில், தீயை இறைக்கிற மனுஷங்கள்லாம் நடத்தம்னா, அவதூறுகளை விதைக்கிற, அவதூறுகளை பேசுகிற மக்கள், பற்கள் ஈட்டி மாறி, அம்பு மாறி, நாவுகள் பட்டயம் மாறி எங்களை, ஆமாம், எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அப்போ அவர் கையை உயர்த்தி சொல்கிறார், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளப்பா, உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலே உயர்ந்திருப்பதாகப்பா, அப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் உயர்ந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக, உடைய மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. உம்மை ஆமையின் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிதறண்டு போவார்களாக. என் கால்களுக்கு கண்ணியை வச்சுருக்காங்கப்பா, என் ஆத்மா தோய்ந்து போய் எங்கே மாட்டுவோம், எங்கே சிக்குவோம், எனக்கு முன்பாக குழியை வெட்டியிருக்காங்க, அவங்களே அந்த கண்ணியில் மாட்டுவாங்க, அவங்களே வழிய வெட்டு, எனக்கு விரோதமாக சதி செய்கிறவர்களை கர்த்தரே கடிந்து கொள்வாராக சொல்லிட்டு 7 என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ சொல்கிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. எதுக்கு ஆயத்தமாக இருக்குது? கர்த்தரை துதிப்பதற்கு. என் தேவன் எனக்காக எழும்புவார், நான் அவரை துதிப்பேன். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுக்காக என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேன்.
தேவனை தேட என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேன். அவருடைய வசனத்தை தியானிக்க என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேன். அவருடைய கிருபையினாலே என் இருதயம் ஸ்திரப்படும் சொல்றார். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். இந்த அதிகாலை ஜபம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள நாங்கள் உம்மை துதிப்போம்ப்பா, ஜாதிகளுக்குள்ள உம்மை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம்ப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். உமது கிருபை வான பரியந்தம், உம்முடைய சத்திய மேக மண்டலங்களில் பரியந்தம் இருக்குதப்பா. உம்முடைய கிருபையும் சத்தியத்தை நம்பி இருக்கிறேன். உம்முடைய கிருபையும் உம்முடைய நீதியையும் நம்பி இருக்கிறேன். உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன், உம்முடைய நீதியை சார்ந்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீதியை நான் செய்வேன் அப்பா, உம்முடைய சத்தியத்தின்படி நான் நடந்து கொள்வேன். உம்முடைய கிருபையின் மேலே அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறப்பா. திரும்ப கையை வைத்து சொல்கிறாரு, கர்த்தாவே எழுந்திருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவார்களாக. வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. நீர் மகிமைப்படுவீராக, நானும் உம்மை மகிமைப்படுத்துவேனாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய சத்துருவின் கை உன்னை கண்டுபிடிப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ பாடு, கர்த்தர் உனக்கு ஆமென் நன்மை செய்வார். நம்ம எப்போதும் சொல்வது போல இப்போதும் சொல்லுங்கள், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் என் இருதயத்தை தேற்றுவதாக. நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் உம்மை பாடுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 57வது சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். 57வது சங்கீதத்தில் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி குகையில் கெபியில் பதுங்குகையில் ஒளிந்து கொள்ளுகிறதில் பாடியதான பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த சூழ்நிலையிலும் தாவீது அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறத பார்க்குறோம். எந்த சூழ்நிலையிலும் பாடல் பாடுகிறத பார்க்குறோம். நம்முடையதான வாழ்க்கையிலையும் நாம் எல்லா சூழ்நிலையிலையும், துன்பமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும், அவன் தோல்வியின் மத்தியிலையும் அவன் புலம்பல் நேரத்திலையும் அவன் நம்முடையதான வியாதியின் மத்தியிலையும் நாம் துதித்து பாடும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டுகளின் நிழலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம தேவனுடைய செட்டுகளின் நிழல் நம்முடையதான விக்கினங்கள் கடந்து போகும் வரையிலும் நாம் இருக்க வேண்டிய இடம் தேவனுடையதான செட்டுகளின் மறைவு தான். அங்கே இங்கே நம்ம ஓடாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுவோம். அவருடையதான பாதத்தில் நம்ம பணிந்து அவருடையதான அடைக்கலத்தை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டபடி நம்ம அவருடைய நிழலிலே, அவருடைய மறைவிலே நம்ம தங்குவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தாவீதை விடுவித்தவர், சவுலின் கைக்கு தாவீதை விடுவித்ததான தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்மை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆமேன் அப்பா. அந்த நாளிலும் அப்பா தாவீதுக்கு இறங்கின தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் இறங்குவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் கர்த்தாவே அப்பா பாடல்களை பாடி பாடி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திர நன்றி பாடல், ஆமேன் துதி பாடல், கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஆமேன் அப்பா. எல்லா துன்பமான நேரத்திலும் கர்த்தாவே, தோல்வியின் நேரத்திலும் கர்த்தாவே பாடத்தக்கதாக தேவனே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை கர்த்தாவே உயர்த்த, உம்மை துதிக்க கர்த்தாவே, ஆமேன் அப்பா. அப்பா நாங்கள் முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான பாடுகள் நடுவில் செல்லுகிற பிள்ளைகளை கர்த்தாவே உம்மை துதிக்கும் போது உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. ஆமென். தாவீதுக்கு கொடுத்த விடுதலையை இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.